ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பட்டாஸ் கடையில் இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த ஷாப்போட ஓனர்கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கங்க. வணக்கங்க. இப்போ நம்ம இந்த கடை எந்த லொக்கேஷனில் இருக்குது? இது வந்துங்க தடாகம் ரோடு, இடையர்பாளையத்துக்கு அடுத்து சிவாஜி காலனியில் இருக்குதுங்க. இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட் இயராக இந்த வருஷம் போடுறேன் நான். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குது அதெல்லாம் பார்த்துடலாமா? எல்லாமே இது பார்த்தீங்கன்னா 30 சவுண்டு, 30 மல்டி கலர்ஸு. இது வந்து 30 டைம்ஸ் வந்து மேலே போய் ஒரு ஒரு கலராக வரும். இதில் இது வந்து டைமிங் எடுத்து வரும். நம்மளோட இதே பார்த்தீங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஒரு மேலே ஒன்று போய் வெடித்ததுக்கு பின்னாடி தான் அடுத்த இதே போகும். அந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த டைமிங் எடுத்து ஒன்று போகுங்க. அது வந்து 240 ஷாட் அதுலேயே இருக்குது. அதில் 120 இருக்குது, 60 ஷாட் இருக்குது. இதெல்லாமே வந்து இது அதே போல் வந்து ஒன்று நம்ம புஷ்வானோன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஒரு புஷ்வானோ நம்ம வைக்கிறோம் அப்படின்னம்னா அது வந்து 8 ஃபீட்டு ஹைட் போகணும்னா அந்த ஹைட் ஃபிட்டு நம்மளது கம்பல்சரி போகும். ஏன்னா நம்ம எடுக்கிற பிராண்டு போகாமல் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் பைப்பு. இது வந்து மேலே போய் இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதில் எந்த பெட்டியில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்லேயே போய் மேலே அப்படியே வெடிக்கும், பூ மாதிரி அப்படியே போகும். இது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு 130 அடி 140 அடி தரையிலிருந்து போயிடும், மேலே உயரம் போகும். அந்த மாதிரி இது வந்து 3.5 இன்ச்சு, அது வந்து 4 இன்ச்சு, அது 4.5 இன்ச்சுங்க, இது 4.5 இன்ச்சு. இது வந்து 1 இன்ச்சு 3 பைப்பு. இது வந்து இது சில்ட்ரன்களுக்காக சோட்டா ஃபேன்சின்னு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபிட் அப்படி போய் வெடிக்கும். இந்த மாதிரி அப்படியே கலர்ஸாக வரும். இது வந்து 7 ஷாட்டு, ஒரு ஒரு பீஸ் வச்சுட்டோம் அப்படின்னம்னா அது 7 டைம் வெடிக்கும். அந்த இது மாதிரி என்ன சொல்கிறப்போனா மத்தாப் மாதிரி அப்படி போய் டக்குன்னு அப்படியே வெடிக்கும். இது வந்து இது வந்து 99 ருபீஸுங்க இதோட ப்ரைஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 1000 வாலா. 1000 வாலாவில் வந்து இது ஜெயிண்ட்டுன்னு பேர் வச்சுருக்குறோங்க. இது வந்து நாங்கள் வந்து 179 தரோம் சார். ஆக்சுவல் ப்ரைஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா 360 ரூபா வருதுங்க. நம்ம இது பண்ணும்போது நாங்கள் வந்து 179 தான் தரோம். இது 2000, இது 2000 வாலா. இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ் ஐட்டங்க. இதெல்லாமே வந்து இந்த மத்தாப் மாதிரியே வச்சோம்னா அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வந்து அப்படியே பொறி பொறியாக போகும். இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்பெடி, இது எல்லாமே வந்து இந்த பாம்பு மாதிரி அப்படியே போகிறது, இந்த மாதிரி ஐட்டங்கள் இது போகாமல் இதெல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ் வைக்கிறது தான். எல்லாமே இதுக்கு சில்ட்ரன்ஸ் ஐட்டம் கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து ஒரு 40-50 ஐட்டம் இருக்குதுங்க. எல்லாமே சில்ட்ரன்ஸ் ஐட்டம். இது போகாமல் வந்து லேட்டஸ்ட்டு டைப்பு தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக. அது வந்து கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம். இது வந்து 10000 வாலாஸு. இது 5000 வாலா. அதே போல் வந்து இந்த எங்கிட்ட வாங்குகிற வாலாஸில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு வாலா வச்சோம் அப்படின்னம்னா அந்த இது அப்படியே வந்து வெடிச்சிட்டு இந்த திரி ஃபயர் ஆக ஆக அந்த இடத்துல தான் வெடிக்கணும். இப்போ நம்ம ஒரு 10 அடி தள்ளி நிற்போம், ஒரு சிலது நம்ம தெரித்து வந்து நம்மக்கிட்ட வெடிக்கும், அந்த இது வராது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து அந்த இது இருக்குது, அதுதான் குவாலிட்டி. வாலாஸுனால் நம்ம வைக்கிற இடத்துல தான் வெடிக்கணுமே ஒழிய தெரித்து வந்து நம்ம இடத்துல வெடிக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்குதுங்க. சில்ட்ரன்ஸ் ஐட்டம் தான் பட்டர்ஃப்ளை. இதெல்லாமே வந்து சும்மா இவ்வளோ இவ்வளோ ஹைட் இருக்கும், அப்படியே பொறியாக வந்து சட 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 சடன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி ஐட்டங்கள் இது. இதெல்லாமே வந்து இந்த ஸ்டோன் ஐட்டங்கள். இது இந்த டைம் வந்துருக்குது. நான் ஒரு வருஷமே இருங்க, நான் பார்த்துறேன் அது என்னென்னு. இது நான் வந்து ட்ரையல் பார்க்கல, ஒன்றும் ஆகாதுங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புஷ்வானம் மாதிரியே இதாகுங்க. புஷ்வானம் மாதிரியே ஒரு கலர் வரும். இது வந்து இந்த வருஷம் வந்து லேட்டஸ்ட்டு. ஆமாங்க, லேட்டஸ்ட்டு ஃபேண்டட் டப்பா இப்போ டைப்லேயே வந்து. இதுவும் அதே போல் தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து புஷ்வானம் டைப்பு தான். இது பீகாக் மேஜிக்ன்ட்டு கலர் கலராக வருங்க. இது ஒரு இதை வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே வரிசையாக வரும். இது பீகாக் டைப்பு. இதெல்லாமே இப்போ இந்த வருஷம் வந்து இது வந்து லூனிக் ராக்கெட்டு. இது நல்லா ஹைட் போய் வெடிக்கிறது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ராக்கெட் பாம்பு. இது வந்து மேலே போய் அப்படியே கலராக பொரியும், அது வந்து மேலே போய் அப்படியே வெடிக்கும். அந்த ஐட்டங்கள் இதெல்லாம் அது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 139 வருதுங்க. இது லூனிக் ராக்கெட்டு 139 தான் வருதுங்க. அது ஒன்று
இதெல்லாம் வந்து நார்மலாக ரெகுலராக வர்ற குருவி வெடி. அது இதில் வந்து இது லட்சுமி வெடியில் லட்சுமி டீலக்ஸு, இது 4-inch லட்சுமி ஒன்னரி லட்சுமிஸு. அதே இது வந்து இந்த லட்சுமி டீலக்ஸுக்கள் ஹக்குன்னு ஒரு டைப் வருதுங்க, அது ஒரு டைப் இது. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னம்னா இதெல்லாமே வந்து இந்த டைப்புங்க, இந்த பாம்புங்க, இதெல்லாமே பாம்பு. இதெல்லாமே வந்து நல்லா சவுண்டு நல்லா இருக்கும். இதில் கிங் ரைடரு, இது வந்து கிங் பாம்பு, மேஜிக் ஃப்ளாஷு, இது இது எல்லாமே வந்து பாம். இது இது எல்லாமே வந்து இது 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 பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 2018 அந்த மாதிரி இயர்ஸு வைக்கிறவங்க, அது ரொம்ப ஒரு 15 கீழே போகிறாங்க, 10-15 அவங்களுக்கு வைக்கிற டைப்பு. இது எல்லாமே ஹைட்ரோ பாம்பு, இதெல்லாமே அவங்களுக்கு வைக்கிற டைப்புங்க இதெல்லாமே. இது இது பூராமே அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இது வந்து சக்ரா டீலக்ஸு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, இது நல்லா ரவுண்ட் அடிக்கும். அதே போல் சக்கரை இது சில்ட்ரன்ஸ் வைக்கிறது, இது அந்தந்த ஒரு 18 அந்த மாதிரி வைக்கிறது. இது இந்த பிக்கு இந்த இது அசோகா இதெல்லாமே வந்து ஒரு 10-15 அந்த மாதிரி வைக்கிறது எல்லா ஐட்டமும் இது. இப்போ இது எல்லாமே வந்து புஷ்வானம்ஸு. இதில் இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது நாச்சியர் கலர் கோட்டிங்னு ஒன்று இருக்குதுங்க, அசோகான்னு ஒரு டைப் இருக்குது, இதுலேயே வந்து கலர் பாட்டுன்னு ஒரு டைப் இருக்குது. இந்த இது இது கலர் பாட் டைப்பு இது. அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் பிக்கு, இது வந்து ஃப்ளவர் பாட் ஸ்பெஷலு. இதுலேயே இப்போ வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குதுங்க. அதே போல் சக்கராலே ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட எப்படியும் மினிமம் ஒரு 5 வெரைட்டிஸ்க்கு மேலே வச்சிட்ருப்பேன் நான் எல்லாமே டோட்டலாக. இது 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 பூராமே இதுவும் அதே போல் தாங்க. இது இது இதுவும் வந்து இது தான் ஃப்ளவர் பாட்டு தான். இது ஃப்ளவர் பாட் தான் இது. அப்புறம் ரெண்டாவது எங்கள் கடை எல்லாமே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான், நம்ம எடுத்து கொடுக்கறது இல்லைங்க. அவங்களே வந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் பில் போட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. எல்லாமே கம்ப்ளீட் செல்ஃப் சர்வீஸ் தான். ரேட் வைஸ் எல்லாமே டோட்டலாக நம்ம வந்து காம்பிடேட்டிவ் என்ன என்ன நான் நான் செய்கிறது என்னோடய இதை பார்த்தீங்க அப்படின்னம்னா ரேட்டை விட குவாலிட்டி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். மெயினாக வந்து என்னோடய குவாலிட்டி தான், நான் வந்து ரேட்டை வந்து கான்சன்ட் பண்ணுறது கிடையாது. எங்கிட்ட வந்து ராமசாமி மண்டபத்துலலாம் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸாக ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். இப்போவும் வந்து எனக்கு அந்த பிரிட்ஜ் எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் என்னை தேடி வர்ற கஸ்டமர்ஸ் தான் அங்கே அந்த அந்த இதில் தான் நான் போடுறேன் நான். அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அதோட இது தெரியும். சரி, அங்கே போனால் என் டாக்டர் இருப்பா அங்கே. இது எல்லாமே இதாங்க. என் பேர் ரவிச்சந்திரன், ரவிச்சந்திரன். ஆக்சுவலாக நான் வந்து 9 இயர்ஸாக இந்த வேலை தொழில் செஞ்சிட்ருக்கிறேன், சீசனுக்கு போட்டிருக்கேன். இது இதே ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இடையர்பாளையத்தில் வந்து SBI பேங்க்குக்கு தொட்ட மாதிரி அங்கே வந்து நான் 5 இயர்ஸாக இது 5th இயர் நான் போடுறேன் நான். அப்புறம் இனி ஒரு பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேட்டுப்பாளையம் ரோடு ராமசாமி கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த இதில் வந்து நான் 9 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் அதே போல் வந்து மேட்டுப்பாளையம் ரோடு விஜி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தது பழமுதிர் நிலையம் இருக்குது, அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலி போட்டிருக்கோம், ஒரு 25 cents. அதில் வந்து நான் 5th இயர் போட்டிருக்கேன் இந்த வருஷம். கணபதியில் வந்து கணபதி சக்தி மெயின் ரோடு மேலே CMS ஸ்கூலுக்கு தாண்டி பழமுதிர் நிலையம் இருக்குது, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதே போல் போட்டிருக்கிறேன். அங்கே வந்து நான் 5th இயர் இந்த வருஷம் 5th இயர் அங்கே பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் எனது வந்து சிவகாசியில் ஓன் குடோன் வச்சுருக்கிறேன், அங்கே பர்ச்சேஸ் பண்ணி நான் அங்கேருந்து நான் இங்கே கொண்டு வந்து லைசன்ஸ் கைக்கு வந்தோன்னு நான் சேல் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு நம்ம கடையில் என்னென்ன டிஸ்கவுண்ட் ஏதாவது ஸ்பெஷல் ரேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எனது எல்லாமே வந்து கம்பெனி டைரக்ட் பர்ச்சேஸு. நான் என்னோடய ப்ரைஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்துக்கிட்டு அந்த கம்பெனியோட ப்ரைஸ் லிஸ்ட்டை எல்லாம் கம்பேர் பண்ணி அதிலிருந்து நான் வந்து என்னோடய மார்ஜின்லேருந்து நான் வந்து ஒரு 80% இது பண்ணி நான் மினிமம் மார்ஜினில் தான் செய்கிறேன் நான். ஓகே, மினிமம் வச்சு கம்மி விலையில் கொடுத்துட்டு, கம்மி விலையில் நான் கொடுத்துட்ருக்குறேங்க. என்னோடய பிரான்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய லெவல் தான் இருக்குது, இந்த லெவல் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த லெவலில் தான் நான் வச்சிட்ருக்கிறேன், நீட்டாக இருக்கும். வேறு சார், இந்த வருஷம் கொரோனா தீபாவளி அந்தளவுக்கு செலிப்ரேஷன் இல்லை, இந்த வருஷமும் வந்து நாங்கள் அது அப்படி தான் இருக்கும். பட் வந்து இன்றைக்கி தான் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் வந்து ஒன்று நீ அப்படியே போக போக அந்த ஒரு 2-3 days தான் லாஸ்ட்டு வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிறது 1-2-3 தான், அந்த 3 சேல்ஸ் தான் நாங்கள் ஃபுல்லாக எதிர்பார்த்துட்ருக்கோன்னு வைங்களேன். மற்றதுக்கு முதல் மாதிரியெல்லாம் கிடையாதுங்க.
மூணு நாள் வியாபாரம் இந்த வருஷம் வந்து நல்லா இருக்கும் என்ன நம்பிட்டு இருக்கோம் நம்பலாம். ஏன்னா இடையில இப்போ இந்த ரெண்டு நாளும் மழை வேறு இல்லைங்க. இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக மழை தட்டு தட்டுன்னு தட்டிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு நாளாக மழை இல்லை. இதே ஸ்டேஜ் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான் சார், அதாங்க. அதுப்பா கண்டிப்பாக பண்ணி தரேங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி தரோம். எங்களது வந்து ஆஃபரை விட குவாலிட்டி தான் எங்களது மெயினாக. ஒன்ஸ் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க எங்களுக்கு நிரந்தர கஸ்டமர்ஸ் தான். அந்த இது எங்களுக்கு இருக்குதுங்க. என்னென்ன ப்ரைஸில் இருக்குது சார் கிஃப்ட் பாக்ஸ் என்னது பார்த்தீங்க அப்படின்னம்னா 21 ஐட்டம் வந்து 475 வருங்க. அப்புறம் 25 ஐட்டம் வந்து 625 வருங்க. 30 ஐட்டம் வந்து 750 வருங்க. 45 ஐட்டம் பார்த்தீங்கன்னா 1150 வருங்க. 50 ஐட்டம் வந்து 1400 வரும். எல்லாமே இருக்கும் அதில். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெட்டிலையும் பேக் சைடு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு படமே போட்டிருக்குங்க. இந்த இது ஐட்டம்ஸ் இருக்குங்கிறது ஒரு படம் இருக்கும். தேங்க்யூ சார். கோவை டிலைட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸும் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற ஷாப்ஸு எப்படின்னு நான் தெரில, பட் இங்கே பார்க்கும்போது ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் சேஃபாக வந்து தீபாவளி கொண்டாடுங்க. குழந்தைகள்லாம் வந்துட்டு பட்டாசு வந்து சேஃபாக பேரண்ட்ஸ் இருந்து கைட் பண்ணி பண்ணுங்கள். அநேகமாக வந்து லாஸ்ட் இயரில் விட இந்த வருஷம் வந்துட்டு கொரோனாவோட பாதிப்புலேருந்து நம்ம கொஞ்சம் மீண்டிருக்கோம்னு நினைக்கிறோம். தேர்ட் வேவ்லாம் கண்டிப்பாக வராதுன்னு நம்புகிறோம். ஸோ இந்த வருஷம் தீபாவளியெல்லாம் வந்து சேஃபாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.